ஓம் ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் நமஸ்காரம் ராகுகாலம் எமகண்டம் எளிதில் கண்டறிவது எப்படி கேலண்டரை பார்க்காமலே ராகுகாலம் எமகண்டம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதிவு வாருங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் பொதுவா நம்ம வெளியில போற போதோ இல்ல ஏதாவது ஒரு சுப காரியம் செய்யற போதோ ஏதாவது ஒரு வேலைய சின்ன வேலையா கூட இருக்கலாம் அதை தொடங்குற போதோ நம்ம ராகுகாலம் எமகண்டம் பார்க்கறது எல்லாரோட வழக்கம் அந்த சமயத்துல அவசரம் அவசரமா கேலண்டரை தேடின்னு போய் பார்க்கணும் இல்லையா அது இல்லாம ஒவ்வொரு நாளுக்கும் உரிய ராகு காலம் எமகண்டம் நமக்கே தெரிஞ்சதுன்னா சௌகரியம் தானே தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இதுதானா இல்ல வேறையா வேற ஏதானா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும் குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு அதுக்கு முதல்ல இந்த வாக்கியத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு முறை சொன்னா தானே மனசுல பதிஞ்சிடும் இல்ல மனப்பாடமும் பண்ணிக்கலாம் திருநாள் சந்தடியில் வெயிலில் புறப்பட்டு விளையாடச் செல்வது நியாயமா இன்னொரு முறை சொல்றேன் திருநாள் சந்தடியில் வெயிலில் புறப்பட்டு விளையாடச் செல்வது நியாயமா இது ராகு ராகுகாலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாக்கியம் இந்த வாக்கியத்துல உள்ள வார்த்தைகள்ல முதல் எழுத்து கிழமைகளோட முதல் எழுத்தை குறிக்கிறது முதல்ல திங்கட்கிழமை காலம்பற ஏழரை டு ஒன்பது வரைக்கும் காலம் இது ஆரம்ப நேரம் இதுல இருந்து ஒன்றரை மணி நேரம் கூட்டிக்கணும் அடுத்த கிழமை ராகு கால நேரம் கண்டுபிடிக்க ஏழரை டு ஒன்பது அதுல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்பது டு பத்தரை அப்புறம் பத்தரை டு பன்னெண்டு இப்படி வரிசையா திருநாள் அப்படின்னா தீன்றது திங்கட்கிழமையை குறிக்கிறது ஆரம்ப நேரம் ஏழரை டு ஒன்பது திங்கட்கிழமை ராகுகால நேரம் ஏழரை ஒன்பது சந்தடியில் ச சனிக்கிழமையை குறிக்கிறது ஒன்பது மணியிலிருந்து அடுத்தது கால்குலேட் பண்ணிக்கணும் ஒன்பது டு பத்தரை அடுத்தது வெயிலில் வெள்ளிக்கிழமையை குறிக்கிறது பத்தரை டு பன்னெண்டு புறப்பட்டு பூ புதன்கிழமையை குறிக்கிறது பன்னெண்டு டு ஒன்றரை விளையாட விளையாடல உள்ளது வி செவ்வாய்க்கிழமையை குறிக்கிறது மூணு மணிலேருந்து தொடங்கி ஒன்றரை மணி நேரம் கால்குலேட் பண்ணிக்கணும் மூணு டு நாலரை நியாயமா நியாயமால நான்றது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது அடுத்தது நாலரை மணிலேருந்து தொடங்கி ஒன்றரை மணி நேரம் அன்னிக்குண்டான ராகுகால நேரம் கிடைச்சிடும் நாலரை டு வாக்கியத்தைபகம் ராகு ராகுகாலம் பார்க்க கேலண்டரோ இல்ல வேற எதுவுமே அவசியம் இல்லதானே நாமே சரி அடுத்தது யமகண்டத்திற்கு உண்டான வாக்கியத்தை பார்க்கலாம் விளையாட்டாய் புண்ணியம் செய்தாலும் திருவருளை ஞானமும் சத்தியமும் வெளிப்படுத்தும் இன்னொரு முறை விளையாட்டாய் புண்ணியம் செய்தாலும் திருவருளை ஞானமும் சத்தியமும் வெளிப்படுத்தும் விளையாட்டாயில் உள்ள வி வியாழக்கிழமையை குறிக்கிறது எமகண்டம் வியாழக்கிழமை காலம்புற ஆறு மணியிலிருந்து ஏழரை வரைக்கும் இதுதான் ஆரம்ப நேரம் புண்ணியம் பூ புதன்கிழமையை குறிக்கிறது ஏழரை டு ஒன்பது எமகண்டம் செய்தாலும் சே செவ்வாய்க்கிழமை ஒன்பது டு பத்தரை திருவருளை தீ திங்கள்கிழமையை குறிக்கிறது பத்தரை டு பன்னெண்டு எமகண்டம் ஞானமும் ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது பன்னெண்டு டு ஒன்றரை வரை சத்தியமும் ச சனிக்கிழமையை குறிக்கிறது ஒன்றரை டு மூணு வெளிப்படுத்தும் வே வெள்ளிக்கிழமையை குறிக்கிறது மூணு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் எமகண்ட நேரம் என்ன ராகு காலம் எமகண்டம் பாக்கிறது ஈஸியாச்சா இனி கேலண்டரே தேவையில்லை தானே வாழ்க்கையில கஷ்டம்னு நினைக்கிறது எல்லாமே சுலபம்தான் அதுக்குண்டான வழியை நம்ம தேடி தெரிஞ்சுக்கலாம் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்